அமெரிக்க சீன வர்த்தக போரால் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி வரலாம் என முதலீட்டு வங்கியான மார்கன் ஸ்டான்லி கூறியுள்ளது. உலக பொருளாதார நெருக்கடி என்றால் என்ன? இந்தியாவுக்கு அதனால் பாதிப்புகள் ஏற்படுமா? இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2008 தவறான முதலீடுகளால் அமெரிக்காவின் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்தது. இதனால் அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அப்படியே ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பரவியது. பின்னர் ஆசியாவிலும் பல நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டன. இதன் விளைவாக பல பெரிய நிறுவனங்களும் வங்கிகளும் திவாலாக்கின. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் வேலைகளையும் தங்கள் சொத்துக்களையும் இழந்தனர். இது உலக பொருளாதார நெருக்கடி என்று வரலாற்றில் குறிக்கப்படுகிறது. அதே போன்றதொரு நெருக்கடி மீண்டும் விரைவில் ஏற்படலாம் என்று முதலீட்டு வங்கியான மார்கன் ஸ்டான்லி தற்போது அச்சம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க சீனா இடையிலான வர்த்தக போர் இப்படியே தொடர்ந்தால் பங்குச்சந்தைகளின் வீழ்ச்சி மோசமாக இருக்கும். அது மீண்டும் ஒரு உலக பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாகலாம் என்பதை மார்கன் ஸ்டான்லியின் கணிப்பாக பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை உயர்வது, கடன் பத்திரங்களின் விலை குறைவது, பங்குச்சந்தைகளின் வீழ்ச்சி ஆகியவற்றை வைத்து மீண்டும் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகள் வரி அதிகரிப்பில் ஈடுபட்டால் இன்னும் 9 புதிய பொருளாதார நெருக்கடி உலகை தாக்கக்கூடும் என மார்கன் ஸ்டான்லி கணித்துள்ளது. உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியால் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் இப்போதே பாதிப்பை சந்திக்க தொடங்கியுள்ளது. பிரெக்சிட் பிரச்சினையில் ஏற்கனவே வெடிப்பு நுங்கும் பிரிட்டனுக்கு பொருளாதார நெருக்கடி அடுத்த பெரிய தலைவலியாகியுள்ளது. இந்நிலையில் உலக பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டால் பிரிட்டன் தான் அதனால் மிக மோசமாக பாதிக்கப்படும் நாடாக இருக்கும் என்று மார்கன் ஸ்டான்லி கருத்து தெரிவித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடியின் நேரடி பாதிப்புகள் இங்கு இருக்காது என்றாலும் வேலை இழப்புகளை இந்தியர்கள் சந்திக்க நேரும். தற்போது வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி, ஆட்டோமொபைல் துறையில் ஏற்பட்டுள்ள வேலை இழப்புகள் போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் அப்போது இன்னும் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியை குறைக்க மிகச்சிறந்த வழியாக மத்திய வங்கிகள் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைப்பது பார்க்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி தனது ரெப்போ வட்டி விகிதத்தை சமீபத்தில் 0.35% குறைத்ததைப் போலவே தாய்லாந்தின் மத்திய வங்கி தனது கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. நியூசிலாந்தின் மத்திய வங்கியோ கடன் வட்டி விகிதத்தை 0.5% என்ற அளவுக்கு அதிரடியாக குறைத்துள்ளது. இப்படியாக உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தயாராகி வந்தாலும் தேவையற்ற இழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும். அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் உலக நாடுகள் மற்றும் தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக மன்னர் மன்னனுடன் இரும்பொறை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.